வெல்கம் டு ஐ கிச்சன். இந்த 2021 புத்தாண்டில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொங்கல் பொங்குவதை போல் இன்பம் பொங்க வேண்டும் என்று இன்றைய சிறப்பு ரெசிபியாக பால் பொங்கல். அதற்கு 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு சேர்ந்து ரெண்டையும் கழுவி வச்சிருக்கேன். 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிச்சு பொங்கின பிறகு 4 ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ 1 சிட்டிகை சேர்த்து 1-2 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப் தண்ணீர் சேர்த்த பிறகு நல்லா பால் கொதித்த பிறகு நாம் எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-3 கப் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துக்கோங்க. பால் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும். அதனால் நீங்கள் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வச்சுக்கோங்க. மறக்காம அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க, ஏன்னா பச்சரிசி அடிப்பிடிக்கும். அதனால அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. சாதமும் அதாவது அரிசியும் பருப்பும் வெந்த பிறகு தான் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பொங்கல் வேகாது. அதனால நல்ல அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி 95% மேலே வெந்த பிறகு நாம் இதில் வெல்லம் சேர்த்துப்போம். நான் 1 கப்பு அரிசி 1 கப்பு பருப்பு 1/2 லிட்டர் பாலுக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை ஆப்ஷன் தான், அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உங்களுக்கு சுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த சமயமில் சுக்கு பொடி 1-2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா கலரி விட்டுக்கோங்க. என்னோடய வெல்லமில் வந்து கல் மண் இல்லாததுனால நான் அப்படியே பொடிச்சு போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கல் மண் இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வெல்லம் கரைஞ்ச பிறகு அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பொங்கல் இருக்கும். இறக்கி வச்சா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிருவோம். அதுக்கு 3-4 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1/2 கைப்பிடி முந்திரி பருப்பு 1-2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சில்லு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/10 கிஸ்மிஸ், காஞ்ச திராட்சை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு நான் 6 பாதாம் எடுத்து அதை நல்லா கேரட் துருவியில் பொடியாக துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துருவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாதாம் சேர்த்த உடனே அடுப்பை அணைச்சிருங்க, ஏன்னா அது ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால அதிக நேரம் வேக வேண்டாம். இப்போது நம்ம இந்த நெய்யில் வதங்கின முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொங்கலில் கலரினோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இறக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது. 6 உங்களுக்கு இந்த பொங்கல் கட்டியாகிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஏர்லியர் ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான பால் பொங்கல் தயார். இந்த சுவையான பால் பொங்கல் மாதிரி உங்கள் வீடுகள்லையும் இன்பங்கள் கண்டிப்பாக 2021 பொங்கட்டும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.